லட்சுமி, லட்சுமி அக்கா, அக்கா அப்பா, லட்சுமி இத வந்துட்டேங்க. என்னங்க இது, இதோ வரேன் சொல்லிட்டு போய் இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் அப்புறம், இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இப்படி உட்காரு. அதாவது நான் வெளியில போயிட்டு வரும்போது வழியில என் நண்பனை சந்திச்சேன். அவன் ஒரு இனிப்பான செய்தியை சொன்னான். அவன் மகனுக்கு நம்ம ராதாவை பொண்ணு பார்க்க வர்றானாம். அந்த பையன் பிகாம் படிச்சிருக்கிறானாம், எல்ஐசியில வேலை செய்யறானாம். இத கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது, உங்க மகதான் மேல படிக்கிறேன் படிக்கிறேன் துடிச்சுக்கிட்டே இருக்காள, நீங்களும் அவளை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. ஏமா ராதா, நானும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கேட்டேன், இப்ப அதுக்கு என்ன? இல்லம்மா, நீ உன் அபிப்பிராயத்தை சொன்னாட்டானே நாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியும். எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் வேண்டாப்பா. ஏமா, உன் மனசுல வேற யாரையாவது? போங்கப்பா, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. அம்மா ராதா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. லட்சுமி, சாப்பாடு போடு. ராதா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உன் வெளிச்சாட்டை அடிகளின் மீது வீசப்படாமல் போனால் என் மனக்குதிரை மண்டியிட்டுக் கொள்கிறது. என்ன நக்கிள், இவ்வளவு அவசரமா வர என்ன விஷயம்? ராதா அக்கா கிட்ட சித்தப்பா கல்யாண விஷயமா சம்மதம் கேட்டுட்டு இருந்தாரு. அது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நானும் ராதாக்காவும் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கு ராதா என்ன சொன்னா? இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உடனே சித்தப்பா, உன் மனசுல வேற யாராவது நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அக்கா, போங்கப்பா இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது, அங்கப்பா சாருக்கு இவ்வளவு மோசா, ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறா. வணக்கம் சார். என்ன வேணுங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா? சத்தியமா நான் தான். ஏன் சார், துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யற அருளப்பன் உங்க தம்பிங்களா? நான் ஒரே பையன் தான் சார், அண்ணன் தம்பின்னு உளராதீங்க. அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன் சொன்னாரு, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரு, என் பொண்ணு சொன்னிச்சு. நீங்க என்ன கீழ் பக்கத்துல இருந்து வரீங்களா சார்? அருளப்பன் தான் அங்கப்பனா? அங்கப்பன் தான் அருளப்பனா? ஏன் சார், உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன். என்ன சார் மாத்தி சொல்றீங்களே? சார் சார், நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன், தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். ஏற்கனவே நான் ஒரு மெண்டல், இது வேற இன்னொரு மெண்டலா சார்? நிறைய கட்டுங்க சார். டான்ஸா? அப்ப சாயந்தரம் சந்திப்போம் கிளப்ல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க, போன பாக்கலையா? பாத்துதான் வந்தேன். அதான் விடுமுறை போல வந்த நேரத்துல கவனிக்கல. அப்படி என்னையா வேகம் இங்க அங்கப்பன் அருளப்பேன் அப்ப இருக்கானா? அவன் போயிட்டான், ரெண்டு வார லீவுல போயிருக்கா. ரெண்டு வார லீவுல போயிட்டான், அவன் மட்டும் கையில கிடைச்சான், தீர்த்துட்டான். ஐயோ, அப்படி சொல்லப்படாது. அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய துறந்துட்டான்னா என்னது? புரியே சொல்ல மாட்டான். பத்து பேரை சமாளிப்பான். சண்டையில இல்ல, சப்ளையில அவனை கெட்னி ஆச்சு கொண்டாடம்பாட்டான். ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுன மாதிரி ஆயிடும். ஆயிரம் தடவை சொன்னேன், அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன், என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே. அப்பா, அவர் அப்படியெல்லாம் தீட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன். அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே. போங்கப்பா, ஹோட்டல் சப்ளையரு சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இத பாருங்க, அவரு சப்ளையரோ டைரக்டரோ, என் மனச பாட்டி கொடுத்துட்டான். மனச மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது. எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மதன், சீக்கிரம் கிளம்புங்க. எங்க கீதா? எங்கயா? சரியா போச்சு. நாளைக்கு நம்ம ஸ்டேஜ் ப்ரோக்ராம், மறந்துட்டீங்களா? இன்விடேஷன் இன்னும் சிலருக்கு கொடுக்கணும். இதானே, நான் வேற எதுவும் நினைச்சேன். நாளைக்கு நம்ம ப்ரோக்ராம் நல்லபடியா அமையணும்.
அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எல்லாம் நமக்குள்ளதான். சரி, இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? நான் எது கீதா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களே இன்வைட் பண்ணி தானே? ஓகே மதன், எது எப்படி இருந்தாலும் ஓபன் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து ஆட போறோம். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கணும். டான்ஸ் முடிஞ்சதும் எங்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இன்னுமா புரியல மதன், ஓபனா சொல்றேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மதன். சாரி கீதா, உங்க பிரதர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். உங்களை என்னால நல்ல ஃப்ரெண்டா தான் ஏத்துக்க முடியுமே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சொல்றீங்க? என் மனசுல ஏற்கனவே ஒருத்தருக்கு இடம் கொடுத்துரு. கீதா, கீதா ஏமா அழற? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. ஒண்ணு இல்லையா? இந்த பாருமா, ஏதோ நடந்திருக்குது, உண்மையை சொல்லு. என்ன விரும்பலையா? வேறொரு பொண்ணுக்குயிரா நேசிக்கிறாரா? அவ இல்லாம அவரால் வாழ முடியாதா? என்ன மறந்துடன்னு சொல்லிட்டாரு. உன் கூட இவ்வளவு நாள் பழகிட்டு உன்னை அப்படி சொன்னா? அவன் வாழ்வுக்கும் வயிற்று பாட்டுக்கும் வழியமைச்சு கொடுத்ததே நீதானமா? இருக்கட்டும், இனிமே அவன் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு நான் பாக்குறேன். அண்ணா, அவர் ஒண்ணும் பழகாதீங்க. அவர் என்ன விரும்பலைனாலும் பரவாயில்ல, நல்லா வாழ்ந்து பேரும் புகழோட இருந்தா அதுவே எனக்கு போதும். சேச்சே, உன் விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்காவது நடந்திருக்கேனா? அவன் தான் நன்றிய மறந்துட்டான், அது அவனுக்கு புரிய வைக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாதான். அண்ணா, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. டபர்மா, அண்ணன் கோபக்காரனை தவிர முட்டாள் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீ கேட்டு எதையாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நீ விரும்புற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமைமா. வழக்கம் போல நீ சந்தோஷமா இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா தான். தூங்குமா, படுத்துக்க. இப்படி போ.